நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள பேச்சகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் அருண் பாண்டியன், வயது 27. கட்டிட தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி இரு குழந்தைகளும் உள்ளன. இந்நிலையில்தான் தவறான தொலைபேசி அழைப்பின் மூலம் அறிமுகமான பக்கத்து கிராமத்தில் வசித்து வரும் கூலி தொழிலாளியின் 20 வயது இளைய மகளுடன் கடந்த சில நாட்களாகவே பழகி வந்துள்ளார். தான் திருமணம் ஆகாத வாலிபர் என்றும் பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அருண் பாண்டியன் அந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்று இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். இந்நிலையில்தான் அருண் பாண்டியன் திருமணம் ஆனவர் என்பதை இளம் பெண்ணிற்கு தெரிய வர தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து தனது பெற்றோர் மற்றும் உறவினரிடத்தில் நடந்தவற்றை கூற பயந்து போகி தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீ வைத்து கொண்டு தற்கொலைக்கும் முயன்றுள்ளார். பெண்ணின் அடல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பெண்ணை மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவிக்கு பின் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அண்ணல் காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றும் வருகிறார். இதைத் தொடர்ந்து வையம்பட்டி போலீசார் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அருண் பாண்டியனை கைது செய்து மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியான செந்தில்குமார் முன்பு ஆஜர்படுத்தி திருச்சி மாவட்டம் முசிறி கிளை சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார்.